ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் லுங்கி வந்து எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுங்கியில் இந்த மாதிரி ரெண்டு கார்னர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிசுரோடு இருந்தால் நீங்கள் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணலாம். நடுவில் த்ரெட்லாம் வர்றதுனால நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கூட நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். நான் ரெண்டு எட்ஜும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ரெண்டு கார்னரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஈவனாக வந்து பிடிச்சி நம்ம தைக்கும் போது தான் எந்த பிசுறும் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மடிக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போகிறோம். கரெக்டாக வந்து நம்ம எந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த கிளாத்தோட எட்ஜில் வந்து தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், தைச்சதே தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அதே மாதிரியே கரெக்டாக ஈவனாக வச்சு ஒரே மாதிரி தான் நம்ம எண்டு வரைக்கும் தைச்சிட்டு வரணும். இப்போ நான் தைக்கும் போது உங்களுக்கு தெரியும், லுங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிசுறுலாம் வருது. அதை நீங்கள் தைக்கும் போதே கூட கட் பண்ணிட்டு வரலாம். நான் இப்போ தைச்சிட்ருக்க லுங்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் இருக்குது. சில லுங்கிலாம் உங்களுக்கு க்ராஸாக கூட கட்டிங் வரும், அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ண பழகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் இந்த பிளவுஸ் சுடிதார்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ண பழகிறவங்க இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான் போட்டு பழகுவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் தைக்கும் போதே ஈவனாக மடித்து விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். எண்டிங் வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்தோமோ அதே தான் எண்டிங் வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்து அந்த தையலை கொண்டுட்டு வந்து முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதோடு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டராக வந்து விரித்து போட்டுக்கோங்க. லுங்கியை வந்து இந்த மாதிரி சென்டராக விரித்து போட்டுட்டு இப்போ அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும். இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து தைக்கணும்னா அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. நம்ம எந்த சைடு ஃபோல்டு பண்ணோன்னா லெஃப்ட்க்கா ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே லெஃப்ட்க்கா ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த தையல் மேலே வந்து போட போகிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த சைடு மடித்து தைச்சோமோ அதே சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதே கிளாத்தை நம்ம கரெக்டாக நம்ம எப்படி மடித்து வச்சோமோ அதே மாதிரி ஈவனாக மடித்து வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மடித்து தைக்கும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இல்லாமல் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாத மாதிரி இருக்கும். எங்கே வந்து ஜாயின்ட் போட்டிருக்கோன்னே தெரியாத மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம லுங்கியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது ஒன்றும் கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்தோமோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதே எட்ஜ் நம்ம கிளாத் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே எட்ஜு கொண்டுட்டு வந்து கரெக்டாக கிளாத்தை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் நீட்டாகவும் க்ளீனாகவும் வரும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நான் தைக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு தைக்கிறேன்னு. துணி எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி தைக்கும் போது தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து தையல் வரும். இதே மாதிரி கரெக்டாக வந்து ஃபுல்லாக நம்ம லுங்கி அந்த எண்டு வரைக்குமே கரெக்டாக இதே மாதிரி வச்சு வச்சு நம்ம தையல் போட்டுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா நம்ம எண்டிங் வந்து முடிக்க போகிறோம். ப்ராப்பராக இதே மாதிரி தைச்சி முடிச்சக்கப்புறம் த்ரெட்டு வந்து பிசுறுலாம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம
லுங்கியை வந்து எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணி பேக் சைட் தள்ளினோமோ அதே மாதிரியே நீரில் பார வெளில எடுத்துட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே லுங்கியை வந்து நம்ம வெளியில் இழுத்துடலாம். எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இதோட ஃபுல் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் தான் தெரியும், வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து தையல் போட்டதே தெரியாத மாதிரி நீட்டாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் லுங்கியை வந்து எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.